ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. ஏஒய் அசஸ்மெண்ட் இயர் 2019-2020 வருமான வரி அறிக்கை இதுவரைக்கும் தாக்கல் பண்ணாதவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி ரொம்பவே இனிப்பான செய்தியாக இருக்கும். அது என்ன செய்தினா, வருடம் வருடம் இன்கம் வாங்குறவங்க எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த வருடத்திற்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய டெட்லைனை 1 மந்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி டியூ டேட் எப்படி இருந்துச்சுன்னா 31 July 2019 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 1 மந்த் இன்க்ரீஸ் பண்ணி 31 August 2019 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட 1 மந்த் காலத்தில் நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போயிடும். கவர்மெண்ட்டு ஆல்ரெடி பேன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பேங்க் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சிபிடிடி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் வந்து இந்த டெட்லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டேட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 31 July இருந்துச்சு, இப்போ 31 August 2019 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிடிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் சில டேக்ஸ் பேயர்னால கரெக்டான டைமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியல. அவங்க நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேரியஸ் ரீசன்னால. ஸோ அதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16 இந்த வருஷம் வந்து டாக்ஸ் பேயருக்கு கரெக்டான டைமில் எம்ப்ளாயி சைட்லேருந்து போகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி சைட்லேருந்து போகலை அப்படின்னா சில சேஞ்சஸ் அந்த ஃபார்மெட்டில் மாற்றிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் அப்படின்றதில் ஃபார்மெட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மெட்டும் சேஞ்ச் ஆனதுனால டாக்ஸ் பேயருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அடாப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கருத்தில் கொண்டு இந்த சிபிடிடி அப்படின்றவங்க இந்த டெட்லைனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 2018-2019 அந்த பர்டிகுலர் பீரியடில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு தான் இப்போது அசஸ்மெண்ட் இயர் 2019-2020 நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஐடிஆர் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லேட் ஃபீயாவோ இல்லை பெனால்ட்டியோ பே பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை அவங்க உத்து நோக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. டெட்லைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 31 August 2019 அப்படின்றது டெட்லைன் இருக்குது. சப்போஸ் இந்த டெட்லைனில் நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு செப்டம்பர் 1, 2019 to December 31, 2019 இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் லேட் ஃபீயாக வந்து 5000 rupees பெனால்ட்டியாக நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் December 31 அப்புறம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா January 1, 2020 to March 31, 2020 நீங்கள் ஐடிஆர் ஃபில் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லேட் ஃபீயாக 10,000 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 5000 இந்த 10,000 லேட் ஃபீயை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஐடிஆர் வந்து நீங்கள் 31 August 2019 சப்மிட் பண்ணிடுங்க. மறக்காமல் இ ஃபைலிங் வழியாக நீங்கள் பண்ணலாம், இல்லை ஆடிட்டர் வழியாக நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இதை பண்ணிவிடுங்க. இந்த வருடம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ITR 1 அதாவது சேலரிடு எம்ப்ளாயி சப்மிட் பண்ணக்கூடிய ITR 1 ஃபார்மெட் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இ ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் ஐடிஆர் சப்மிட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்மிட் பண்ணிடுங்க. அந்த டெட்லைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அப்படி பண்ணாமல் விட்டீங்கன்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியதும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இவ்வளோ நேரம் டைம் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லையும் சரி, இன்கம் டேக்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.